சார் சி வி ராமன் கதை கேட்டிருக்கிறீர்களா அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒன்றை இன்றைக்கு பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் வருஷம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி திருச்சிராப்பள்ளியில் பிறந்தவர் சந்திரசேகர வெங்கட்ராமன் இவர் தனது இளம் வயதிலேயே சிறந்த அறிவாளியாக இருந்தார் ஆனால் எந்த வேலையிலும் மனதை ஒருமைப்படுத்தாமல் சுட்டித்தனமாக விளையாடி கொண்டே இருந்தார் எல்லாமே அவருக்கு விளையாட்டுத்தான் படிப்பில் கூட கவனத்தை செலுத்துவதில்லை இதனால் அவருடைய தாயாருக்கு ரொம்பவும் வருத்தம் ஏற்பட்டது ஒரு நாள் ராமனை அழைத்தார் பூத கண்ணாடியையும் சில காகிதங்களையும் கொண்டு வாயேன் என்று சொன்னார் அந்தபடியே ராமனும் கொண்டு வந்தார் சில காகிதங்களை கீழே வைத்துவிட்டு பூத கண்ணாடியின் வழியாக சூரிய கதிர்களை காகிதத்தின் மேல் படுமாறு அசையாமல் பிடித்து கொண்டிருந்தார் அம்மா சூரிய ஒளி ஒரே இடத்தில் குவிந்ததும் அதிலிருந்து வெப்பம் தீயாக மாறி காகிதத்தை எரித்தது இதை கவனத்துடன் பார்த்த சிறுவனுக்கு ஆச்சரியம் ராமன் அறிவியலாளன் அல்லவா அதனால் அவனுக்கு பல கேள்விகள் அந்த நேரத்தில் ஏற்பட்டது அப்போது அவருடைய தாயார் சொன்னார் ஒளிக்கதிர்களை ஒருமுகப்படுத்தினால் அது நெருப்பாகி காகிதத்தை எரிக்கும் அதுபோல் நீயும் உன் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தினால் எந்த செயலிலும் வெற்றி அடையலாம் என்று சொன்னார் அந்த நேரம் அந்த அறிவுரை அவருடைய மனதில் பதிந்தது தாயாரின் வார்த்தைகளை மனதில் நிலைநிறுத்தினார் அன்று முதல் மன ஒருமைப்பாட்டுடன் தனது செயல்களை செய்யத் தொடங்கினார் இந்த ராமன் தான் பிற்காலத்தில் உலகமே போற்றும் சர் சி வி ராமனானார் ஒளி அலைகள் தொடர்பான ஆராய்ச்சியை மேற்கொண்டார் பின்னாளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் வருஷம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ராமன் விளைவு ராமன்ஸ் எஃபெக்ட் என்று சொல்வோம் இல்லையா அதனை கண்டறிந்தார் இந்த கண்டுபிடிப்பிற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் வருஷம் இங்கிலாந்து அரசு சர்பட்டத்தை அளித்து கௌரவித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் உலகின் மிக முக்கிய உயரிய விருதான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது இதன் மூலம் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையையும் இவர் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருடைய வாழ்நாளிலேயே அவருக்கு வழங்கப்பட்டது மேலும் அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ராமன் விளைவை கண்டுபிடித்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை தேசிய அறிவியல் தினமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் இந்திய அரசு கொண்டாடுகிறது கவனித்தீர்களா ஒருமுகப்பட்ட மனதோடு ஒருவர் மேற்கொள்ளும் செயல்கள் அவருக்கு எத்தகைய நல்ல வாய்ப்புகளையும் பெருமைகளையும் ஏற்படுத்தி தருகிறது என்று இந்த சம்பவத்தையும் சர் சி வி ராமனையும் பற்றி சிந்தித்து கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு சுவாரஸ்யத்தோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி